ஹலோ, வணக்கம், வாங்க, வெல்கம் டு சமையல் சுவை. இது நம்ம குக்கிங் ஃப்ளேவர்ஸ் உடைய தமிழ் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம பியூட்டிஃபுல் ஹோம் சீரீஸில் ஒரு டிஷ் வாஷர் வீடியோ தான். இது கொஞ்சம் ரிக்வெஸ்டட் வீடியோன்றதுனால இதை நான் போஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து எப்படி நம்ம பாத்திரங்களில் அரேஞ்ச் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுற இந்தியன் டைப் ஆஃப் பாத்திரங்கள், ஏன்னா நம்ம பாத்திரங்கள் நிறைய ஷேப்ஸில் சைஸஸில் வரதுனால அது எப்படி வந்து பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணி இஃபெக்டிவ் கிளீனிங்க்கும் வாஷிங்க்கும் கரெக்டாக இருக்கும்ன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்ப பாத்தீங்கன்னா என் சிங்க் நிறைய சாமான் இருக்கு. இன்னைக்கு ஃபுல் டே குக்கிங்கோட சாமான் இதெல்லாம் தாங்க. யூஸ்வலா என்னடா இவ்வளோ ஓவர் ஃப்ளோயிங்கா இருக்குன்னு பாக்காதீங்க. யூஸ்வலா வந்து நான் சமைக்க சமைக்க அந்த பாத்திரத்தெல்லாம் டிஷ் வாஷர் நான் போட்டுருவேன். பட் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ ஸ்பெசிஃபிக்கா காட்டுறணும்ன்றதுக்காகவே நான் வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் அப்படியே வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒன்னு ஒன்னா எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நான் எல்லா பாத்திரத்தையும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் நிறைய பருப்பு வந்து ஒட்டின்னு இருக்கு. அதனால வந்து இது லேசாக சும்மா அந்த பருப்பெல்லாம் எடுத்த மாதிரி நீங்கள் ரொம்ப தேக்க வேண்டாம். அந்த டிஷ் வாஷர் பார்த்துக்கும் அந்த வேலையெல்லாம். ஸோ இது சும்மா அப்படி ட்ரை ஆனதுனால நான் கொஞ்சம் அப்படி கழுவி வச்சுறேன். ஸோ ஒரு சின்ன டிப்பு, நீங்கள் பாத்திரத்தில் இப்படி சிங்கில் போட்டு வைக்கிறதா இருந்தால் எப்பவுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைங்க. கிளீனிங் வந்து ஈஸியாக இருக்கும். மோர் ஓவர் வந்து உங்களுக்கு தண்ணியும் ரொம்ப வேஸ்ட் ஆகாது. அது மாதிரி ரொம்ப சாயில் கிரீஸ் ஆன பாத்திரங்களை நான் லைட்டாக அப்படி தண்ணி ஊற்றி கொஞ்சம் அப்படி ஸ்க்ரப் பண்ணி வைப்பேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஷ் வாஷர் எப்பவுமே அலுமினியம் பாத்திரங்களும் நான்ஸ்டிக் பாத்திரங்களும் போடவே போடாதீங்க. அன்லெஸ் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் சிலத்தில் போட்டிருக்கோம் டிஷ் வாஷர் சேஃப் அப்படின்னு, அந்த பட்சத்தில் நீங்கள் போடலாம். இப்போ இதுதான் என்னுடைய டிஷ் வாஷர். இப்போ நான் வந்து உங்களுக்கு திறந்து காட்டுறேன். முன்னாடி இப்படி வந்து ஃப்ரண்ட்ல ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு டோர் இருக்கும், அப்படியே கீழே ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு டோர் இருக்கும். அதில் வந்து ரெண்டு ரேக் இருக்கு, ரெண்டுமே ஸ்லைடிங் ரேக்ஸ் தான். டோர்லேயே வந்து நம்ம சோப் போடுறதுக்கான ஒரு ஸ்லாட் இருக்கு. இன்னொன்று வந்து ரின்ஸ் ஏஜென்ட். ரின்ஸ் ஏஜென்ட் வந்து பாத்திரங்கள் அப்படியே ட்ரையாக வரதுக்காக வந்து போடுறது. பட் நான் வந்து வெறும் சோப் மட்டும்தான் போடுறேன். இந்த பாஸ்கெட் கீழே வந்து எல்லா ஸ்பூன்ஸு கரண்டி அதெல்லாம் வைக்கிறதுக்காக வேண்டி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வாங்க ஒரு ஒரு பாத்திரமாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். நான் வந்து மேலே வந்து எல்லாம் டம்ளர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பால் காய்ச்சின பாத்திரம். யூஸ்வலாக பால் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து திட்டு திட்டாக இருக்கும்ன்றது. கையில் எப்பவுமே தேய்க்கிறது கொஞ்சம் சிரமம்தான். இது வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் காட்டுறேன் எவ்வளோ எஃபெக்டிவாக சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்குன்றது வந்து நான் காட்டுறேன். ஸோ இது மாதிரி போல்ஸு கிண்ணி இதெல்லாம் நான் மேல் ரேக்கில், டம்ளர்ஸ் அதெல்லாம் மேல் ரேக்கில் வைப்பேன். தட்டெல்லாம் வந்து கீழ் ரேக்கில் பின்பக்கம் அதெல்லாம் லைனாக ஒரு ஒரு தட்டாக வந்து நான் அரேஞ்ச் பண்ணிவிடுவேன். கரண்டி ஸ்பூன் எல்லாம் இது சொன்ன மாதிரி இந்த பாஸ்கெட்டில் போட்டுருவேன். அது வந்து மரக்கரண்டி. மரக்கரண்டி வந்து ரெகுலரா போடாதீங்க, ஏன்னா வந்து இந்த டிஷ் வாஷர் சைக்கிள் அட்லீஸ்ட் ஒரு 1 hour போகும். ஸோ தண்ணி ஊற ஊற வந்து மரக்கரண்டி வந்து விரிசல் விட்டுரும். அதனால எப்பயோ தடவை போட்டால் வந்து டோட்டலி ஓகே. அப்புறம் வந்து பிளாஸ்டிக் எல்லாம் கூட டிஷ் வாஷரில் வைக்கலாம். பட் ப்ரெஃபரபிளாக அதை மேல் ரேக்கில் வைங்க, ஏன்னா இந்த ஹீட் ரொம்ப ஹீட்னால அது வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கணும். அதனால மேல் ரேக்கில் வச்சுருங்க. செராமிக்கு, கிளாஸ் மெல்லமைன், மெல்மோவேர் அது எல்லாமே கூட டிஷ் வாஷரில் வைக்கலாம். வைக்கக்கூடாதது வந்து அலுமினியமும் நான்ஸ்டிக்கும் மட்டும்தான். கத்தி கூட வைக்கலாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சூப்பராக இருந்தால், ரஸ்ட் ஆகாத கத்தியாக இருந்தால் வைக்கலாம். கத்தி கூட ரெகுலராக வைக்காதீங்க, எப்போயோ ஒரு தடவை வைங்க. அந்த ஷார்ப்னஸ் வந்து போயிடும். நீங்கள் ரெகுலராக டிஷ் வாஷரில் போட்டிங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் போயிடும். ஸோ இது மாதிரி ஒரு ஒரு பாத்திரமாக வந்து நம்ம கடகடன்னு அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ எங்கெங்க எது அரேஞ்ச் பண்ணணும்னு ஒரு கிளான்ஸை சொல்லிட்டேன். அதை வந்து இப்போ எல்லாத்துலேயும் தட்டு கிண்ணி கரண்டி அதெல்லாம் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து நிறைய பாத்திரம் இருந்தது எனக்கு, அதனால ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ இன்னைக்கு உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். எனக்கு கம்மியாக இருந்தால் அரேஞ்ச் பண்ணுறது வந்து ஈஸி. நிறைய இருக்கும்போது அதுவும் நம்ம வந்து இந்தியன் பாத்திரங்கள் இருக்கும்போது இது வாஷ் பண்ணுமா பண்ணாதா டிஷ் வாஷர்ன்ற ஒரு சந்தேகம் இருக்கும். அதனால தான் இது வந்து நான் இன்னைக்கு இந்த வீடியோவை நான் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இது வந்து இன்னொரு பால் காய்ச்சின பாத்திரம் பாருங்க, திட்ட திட்டா இருக்கு. நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் எவ்வளோ அழகாக க்ளீன் ஆயிருக்குன்றது. ஸோ இப்போ வந்து நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேங்க. நான் சொன்ன மாதிரி கிளாஸ் போல்ஸு டம்ளர்ஸ் அதெல்லாமே கூட டிஷ் வாஷரில் போகலாம். நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து கிளாஸை மேல் ரேக்கில் பின் பக்கமாக வைக்கிறேன். நம்ம வாஷ் அவசர அவசரமாக பாத்திரத்தை எடுக்கும்போது அது உடையாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பின் பக்கமாக வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த பாத்திரம் மேலே இடம் இல்லாததுனால அந்த பெரிய பாத்திரத்தை வந்து நான் கீழே வச்சுருக்கேன். ஏன்னா என் தட்டெல்லாம் அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் போல்ஸு அப்புறம் கிளாஸ் பிளாஸ்டிக் அதெல்லாம் வந்து நான் மேலே வச்சுருக்கேன். தட்டு கரண்டி பத்தாத போல்ஸு அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இந்த பருப்பு
பருப்பு ஒட்டின்ற பாத்திரமும் நான் கொஞ்சம் இடம் இல்லாதனால கீழே வச்சிருக்கேன். இது வந்து அந்த ஒயிட் போல், அது ரொம்ப ஒன்றும் அழுக்கா இல்லாதனால வந்து சும்மா அதுக்கு மேலே மேலோட்டமாக அப்படி வச்சுருக்கேன். ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லா பாத்திரத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரத்தையும் மேல் ரேக்கு, கீழ் ரேக்கு, தட்டு, டம்ளரு, கிண்ணி, போல்ஸு, பிளாஸ்டிக்கு, ஒரு மெல்மோவேரு, மெலமைனு, கிளாஸ் எல்லா டைப்ஸும் உங்களுக்கு இன்றைக்கி நான் காட்டியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷனிங் ஆஃப் த டிஷ் வாஷர் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காட்டுற பாயிண்ட் பண்ணுற இடம், அது பேர் வந்து ஸ்ப்ரே ஆம். இந்த ஸ்ப்ரே ஆம்ன்றதுனால் அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி வரும். அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். டிஷ் வாஷர் ஆன் பண்ண சைக்கிள் ரன் ஆகும்போது அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுலேருந்து வந்து ஒரு ஸ்பவுட் மாதிரி, ஒரு டவர் மாதிரி மேலோட்டமாக மேலே நல்லா டாலாக அப்பர் ரேக் வரைக்கும் அது வரும். அது அதுலேருந்து தான் தண்ணி ஸ்ப்ரே ஆகிட்டு அது வாஷ் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ரேக்கை உள்ளே தள்ளுறேன் இல்லையா, பாருங்கள் இந்த ஓவல் ஸ்லாட் இருக்குல்ல, அந்த டவர் வந்து இந்த ஸ்லாட்டுக்குள்ளே வந்து வாஷ் ஆகும். ஸோ வந்து மேக் ஷுவர் அந்த ஸ்லாட்டுக்கு மேலே அந்த டவர் வர இடத்துல வந்து நீங்கள் எந்த பாத்திரமும் வச்சு பிளாக் பண்ணாமல் இருக்கணும். பிளாக் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த டவர் பிளாக் ஆகிடும். பார்த்தீங்களா அந்த டவர் வந்து அந்த ஸ்லாட்லேருந்து அப்படி வெளியில் வரும். ஸோ மேக் ஷுவர் அங்கே எந்த பாத்திரமும் வைக்காதீங்க பிளாக் பண்ணுற மாதிரி. இப்போ இதுதான் இந்த டிஷ் வாஷர் சோப் இல்லைன்னா டேப்லெட்டு, இதை இந்த ஸ்லாட்டில் வச்சு நம்ம மூடிட்டோம்னா அது வந்து டிஷ் வாஷர் ஆன் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டோர் ஓப்பன் ஆகி அந்த சோப் வந்து ரிலீஸ் ஆகிடும். இப்போ வந்து நான் டிஷ் வாஷர் க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணி இது ஒரு லாக் இருக்கு, அது வந்து லாக் பண்ணிடலாம். அந்த டோர் லாக் பண்ணாதான் டிஷ் வாஷர் வந்து ஆன் பண்ண முடியும். நிறைய டிஷ் வாஷருக்கு வேறு வேறு செட்டிங்ஸ் இருக்குது. இது வந்து நான் அதனால் அந்த செட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டார்ட், ஹெவி ஸ்டார்ட், நார்மல் ஸ்டார்ட் அதெல்லாம் இருக்குது. நான் வந்து எனக்கு நார்மல் ஸ்டார்ட்டே போகிறோம் எனக்கு. அதனால் இப்போ டிஷ் வாஷர் சுத்த வந்து அது ஃபுல்லாக ஒரு ஃபுல் சைக்கிள் ரன்னாக இந்த ஆஃப்க்கு வந்து வந்துடும். அதுவே வந்து பாத்திரத்தை நல்லா ரின்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா ட்ரையாக இருக்கும். பாத்திரத்தை நீங்கள் எடுக்கும்பொழுது நல்லா வார்மாக கூட இருக்கும். நான் யூஸ்வலாக வந்து படுக்க போகும்போது இந்த ஆன் பண்ணிட்டு நான் போய் படுத்துருவேன். காலையில் எழுந்துக்கும் போது ஃபர்ஸ்ட் வேலையாக வந்து ஓப்பன் பண்ணி சாமானெல்லாம் நான் வெளியில் எடுத்துருவேன். இப்போ பாருங்க காலையில் ஆயிடுச்சு, இந்த டிஷ் வாஷர் வந்து ஆஃப் பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஒரு 1 hour வந்து ரன் ஆயிருக்கும், ஆஃப் ஆயிடுச்சு. இந்த லேட்ச் ஓப்பன் பண்ணிட்டு நான் டோரை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். எல்லா பாத்ரூமும் நல்லா வாஷ் ஆயிடுச்சு, ட்ரையும் ஆயிடுச்சு, துளி தண்ணி கூட எங்கேயும் இல்லை, எல்லாம் ஆயிடுச்சு. பாருங்க இந்த சோப் போட்டோம் இல்லையா, அந்த டோர் அந்த சோப் ஸ்லாட் வந்து இந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி சோப்பும் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லா பாத்ரூமும் கம்ப்ளீட்டாக கிளீனாக நீட்டாக வாஷ் பண்ணி வச்சிருக்கு. எவ்வளோ பாத்திரம் போட்டோம் எல்லா பாத்திரமும் ஒரு திட்டு இல்லாமல் கிளீனாக இருக்குது. பாருங்கள் இந்த பருப்பு ஒட்டின்றதுல அந்த பாத்திரம் அதுவும் நல்லா வந்து கிளீன் ஆகிடுச்சு. யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு பயம் இருக்கணுடா, இவ்வளோ பாத்திரம் போடுறோம், நம்ம இந்தியன் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுமா? கண்டிப்பாக இது வந்து வாஷ் பண்ணுங்க, நீங்கள் பயப்படவே வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் காய்ச்சின பாத்திரம் ஒன்று காட்டினேன் இல்லையா, அது பாருங்க நல்லா நீட்டாக ஒரு திட்டு ஒரு அழுக்கும் இல்லாமல் கிளீனாக வந்து வாஷ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸில் எனக்கு டிஷ் வாஷர் பற்றி ரொம்ப தெரியாதப்போ வந்து நான் தெரியாதனமாக இந்த அலுமினியம் பாத்திரத்தை வந்து நான் டிஷ் வாஷரில் போட்டேன். அது பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு, அப்படியே வந்து ஒரு மாதிரி அந்த ஷைன் எல்லாமே போயிடுச்சு. யூஸ்வலி அலுமினியம் பாத்திரம் வந்து இவ்வளோ ஷைனிங்காக இருக்கணும், அதனால் வந்து அலுமினியம் பாத்திரத்தை மறந்து கூட வந்து நீங்கள் போட்டுறாதீங்க. அலுமினியம் பாத்திரம், நான்ஸ்டிக் பாத்திரம். ஸோ நம்ம நான்ஸ்டிக் பாத்திரம் டிஷ் வாஷர் சேஃப்னா போடலாம், பட் அலுமினியம் பாத்திரம் எந்த காரணத்து கொண்டும் போடவே போடாதீங்க. ஸோ இந்த வீடியோ இந்த டிஷ் வாஷரில் எப்படி நம்ம யூட்டன்சில்ஸ் பாத்திரங்கள், அதாவது ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்தியன் பாத்திரங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்ற வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்பெஷலி வந்து நீங்கள் டிஷ் வாஷர் வச்சுக்கிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதவங்க இருந்தீங்கன்னா இதனால் பெனிஃபிட் பண்ணுவீங்கன்றது வந்து நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை உங்களை சந்திக்கும் வரை இது சமையல் சுவை, நம்ம குக்கிங் ஃப்ளேவர்ஸ் உடைய தமிழ் சேனல். இனிதே சமை மகிழ்ந்து சுவை.